வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு 6 பங்குகளை பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட், ஒரு 1 மந்த் ஹோல்டு பண்ணால் போதும், ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வச்சு தான் பண்ணியிருந்தோம். சிஎல் எஜுகேட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 3,192 ரூபா. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 2 என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ 3 சக்ஸஸ் ஆகும், 1 வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 3,192 ரூபா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இன்ட்ராடேயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ நம்பருக்கு நீங்கள் காலில்னா மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-3 இன்ட்ராடே டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மெயினாக வந்து நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க, செல்ஃபாக நானும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். ஸோ நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டெய்லி ரிஸ்க் ரெவன்யூ ஹையாக இருக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நம்ம இந்திய மார்க்கெட் பார்த்திங்கன்னா 305 புள்ளிகள் நெகட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதில் இழந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா 105 புள்ளிகளை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி வெளிநாட்டு இன்வெஸ்டர், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர் வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா 1,636 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 1,464 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் பார்த்திங்கன்னா சம் ஸ்டாக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஃபாரின் இன்வெஸ்டர் செல் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். மார்னிங் பார்க்கும்போது பெரிய நெகட்டிவ் ட்ரெண்டில் தாங்க ஓப்பன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் நெகட்டிவாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் நெகட்டிவாக போகும் அப்படின்னு எல்லாமே பயத்தில் இருந்தோம். பட் ரெக்கவரி ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் போயிருக்கான். குளோபல் மார்க்கெட் தாங்க மெயினாக நெகட்டிவ் இம்பாக்டில் இருக்காங்க. அதாவது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜப்பான் மார்க்கெட் நிக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 534 புள்ளிகள் நெகட்டிவ். அண்ட் பார்த்திங்கன்னா ஹாங்ஸெங் பார்த்திங்கன்னா 7 புள்ளிகள் பாஸ். ஸோ நிக்கி நெகட்டிவாக இருந்தோன்னே நம்ம மார்க்கெட் நீங்கள் பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் நினச்சோம். பட் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கா. அண்ட் பார்த்திங்கன்னா சவுத் கொரியா பார்த்திங்கன்னா 14 புள்ளிகள் நெகட்டிவ். தைவான் பார்த்திங்கன்னா 96 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. அதாவது இந்தோனேஷியா பார்த்திங்கன்னா 10 புள்ளிகள் நெகட்டிவாக தான் இருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா யூரோப் மார்க்கெட்டும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ டாக்ஸ் பார்த்திங்கன்னா 49 புள்ளிகள், இத்தாலி மார்க்கெட் நெகட்டிவ், சிஎஸ்சி ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 20 புள்ளிகள் நெகட்டிவ், இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 12 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. பட் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவ் இல்லைங்க. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 143 புள்ளிகள் பாசிட்டிவ், டவ் ஜான்ஸ் 198 புள்ளிகள் பாசிட்டிவ், எஸ்என்பி 530 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கம்பேக் ஒரு பாசிட்டிவ் போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 புள்ளிகள் பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா கோரல் இந்தியா ஃபினான்ஸுங்க. 62 ரூபாய் 25 பைசா ட்ரேடுங்கிறத பார்த்திங்கன்னா 12.26% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துரும். ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு ஒரு 3 மந்த் பிஃபோர் சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்தில் கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டுங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இந்த ஸ்டாக்கு மேலே மேலே போயிருக்காங்க. ஒன்று மார்க்கெட் கேப்ஸ் 250 கோடி, வேலை லாஸ்மாக 573, 20 டேஸ் ஆகுதுனா 789,262, புக் வழி பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் 11 பைசா, ஆல்மோஸ்ட் ஒரு 60% புக் வச்சுருக்காங்க. பேஸ் வழி 2 ரூபாய், பிடபிள்யூ 1.37. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50 தள்ளிவிட்டுறாங்க. ஓனிஸ் ஒன் இப்போ பேசிட்டு, டிவிடன் 0.48% கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் 5.91, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியக்கம் ரொம்ப 68% நல்ல ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 10.53, செக்டா பி 9.53. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பைக்காக தான் இருக்காங்க. ஸோ கோரல் இந்தியா ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா நவார் கிராஃப்ட்ங்க. 102.85 ரூபாயில் ட்ரேட், 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாஜிடிக் கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு. இப்போ தான் நம்ம சேனல் 40 ரூபாய்க்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ 1 இயரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல டபுள் மடங்கு மேலே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1,548 கோடி, வேலை லாஸ்மம் 3,514, ஃபேஸ் வெளியே 10 ரூபாய் இருக்காங்க, பிடபிள்யூ 1.49. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50 தள்ளிவிட்டாலும் ஓனிஸ் ஓனின் கிடச்சி தள்ளிட்டுருக்காங்க. புக் வழி 131 ரூபாங்க. ஸோ கரண்ட் அட்டத்தோட அதிகமான ஒரு புக் வழி வச்சுருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் 3.42, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏழாயிரம் கம்பரம் 42% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 30, செக்டா பி 23. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால், பிபி 0.79. ஸோ நவார் கிராப் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மூணாவது என்ன ஸ்டாக்னா மணலி பெட்ரோ, 81 ரூபாய் 35 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் ஒரு 8% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோ செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு.
ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்ஸ் 1399 கோடி, வேலை லாக்ஸ் 5806, இந்த ஸ்டாக்ல ஃபேஸ் வலி 5 ரூபா, பீட்டா அவளுக்கு 1.01, புக் வலி பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் 72 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே புக் வலி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.92% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சன் 1.03, நல்ல ஒரு பாஸ்ட் ஏழனையர் கம்பேர் பண்ணும்போது 92% ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க போயிருக்காங்க. பி ரேஷியோ 78.98, செக்டா பி பார்த்தீங்கன்னா 29.88. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால் தான், பிபி 1.34. ஸோ மணலி பெட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்சர் டெக்னோ, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 64.45 ரூபாய் ட்ரேட், 8% மேலே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்பில் 2304 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 901. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பீட்டா வேல்யூ 1.89, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 ரூபா 69 பைசாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேலையும் வச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.16% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 1.41, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானே கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூணு போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 53% நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 45.71, செக்டா பி 46.93. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால், பிபி 5.08. ஸோ செல்சரா டெக்னோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எஜேவிஎன், 89.95 ரூபா இருக்கிறது, 7% மேலே ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனிங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு நம்ம சேனலில் 30 ரூபாய்க்கு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 6 மந்தில் 3 மடங்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத்து. இவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா 35,348 கோடி, வேலை லாக்ஸ் 38,589, ஃபேஸ் வலி 10 ரூபா, பிடபிள்யூ 1.39. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டேனா ஓனிஸ் ஓனல் பக்கம் வச்சுட்டேன். புக் வலி 35.27 ரூபாய், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% புக் வலி வச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் கிட்ட 2% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சன் 2.59, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரான இயக்கம் வரும்போது 21% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 34.73, செக்டர் பி 20.73. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர, பிபி 2.56. ஸோ எஜேவிஎன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, இப்போ நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்க. எகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ராங்க, 41.55 ரூபாய் இருக்காங்க, 6.81% ப்ராஃபிட் தரும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்குங்க, 22 ரூபாயில் நம்ம சேனலில் சொல்லணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2x மடங்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட், நல்ல உங்களுக்கு நிறைய ட்ரெண்ட் கிடச்சிருக்கு, நிறைய ஆர்டருங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இந்த ஸ்டாக் மேலே மேலே போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் கேப்பிட்டல் 25,092 கோடி, வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 18,557. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பிட்டல் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 1.34, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20.81 ரூபாய். அண்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.48% கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சன்ட் 0.83, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானே கம்பேர் பண்ணும்போது 91% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 50, செக்டா பி 41.45. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால், பிபி 2. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் நல்ல சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துருங்க. 1 or 2 டேஸில் ரீச் ஆனால் கூட